வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எம்எஸ் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரேபிட்டை எப்படி விற்பனை செய்வது எப்படி சந்தைப்படுத்துவது அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமண்ட் பஸ்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாகவே ரேபிட் வளர்க்குற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரேபிட் வளர்த்துறதோம் ஆனால் அது வந்து சேல்ஸ் மனை எங்களால் முடியலை அதனால் ரேபிட் வந்து நாங்கள் பழக்கதை கை விட்டுட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரேபிட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் ரேபிட்டு அது நெக்ஸ்ட் என்னன்னா நம்மகிட்ட உங்கள்கிட்ட ரேபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாருகிட்டையும் சொல்லணும் எங்கள் ரேபிட் இருக்குது நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போது நீங்கள் ரேபிட் வச்சுருக்கீங்க ஒரு இப்போ பத்து ரேபிட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்கள் ஏரியாலுக்கு பெட் ஷாப்பில் நீங்கள் கொண்டு பெட் ஷாப்பில் கொடுக்கலாம் பொதுவாக சொல்லணுங்க ஒவ்வொரு ரேபிட்டு ரேட்டுக்கு இருக்குது ஒவ்வொரு ரேபிட் என்ன ஏதோ அந்த லெவலுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணலாம் மொத்தமாக நீங்கள் அவங்க கொடுங்க அவங்களே ஒரு ஒரு ரேட்டை போட்டு உங்களுக்கு எடுத்து போயிடுவாங்க ஆனால் ஆவரேஜி அது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவாக அவங்க வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரடு விற்காங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடு அந்த மாதிரி வந்து மொத்தமாக கூட உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செகண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து மீட்டு கொடுக்குங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லணும் நாங்கள் மீட்டுக்கு வந்து எதோட முக்கியத்துவத்தை சொல்லணும் கொலஸ்ட்ரால் இல்லை குழந்தைகள் வந்து பெரியாளு ஹார்ட் ஃபாஸ்ட் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நம்ம ரேபிட்டோட மீட்டை பற்றி நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லி அதை ஒரு சந்தைப்படுத்ததோ வியாபாரம் பண்ணுறதோ அது வந்து விற்பனை பண்ணுறது உங்களோட உங்களோட சாய்ஸாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து பொதுவாக பெட் ஷாப்பில் நீங்கள் போய் கொடுக்கலாம் அது நிறைய உங்களுக்கு நிறைய இருக்குது விற்பனை பண்ண முடியலைலாம் அப்படி தான் பெட் ஷாப்லாம் கொடுக்கலாம் இல்லை உங்களாலே முடியும் அப்படின்னா முடிஞ்சளவு நீங்களே விற்பனை செய்ய தான் பார்க்கலாம் இப்போ மீட்டுக்கெலாம் நீங்கள் கொடுத்திங்கன்னா நார்மல் ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இப்போ நார்மலாக மற்ற மாமிசத்தை காட்டிலும் நம்ம ரேபிட்டு மீட் வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் செகண்ட் வந்து மீட்டுக்குன்னு நீங்கள் கொடுக்கலாம் நீங்களே நீங்கள் வந்து பொதுவாகவே ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நல்லாயிருக்கு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து மீட்டுக்கு கூட வந்து வாங்கிட்டு போவாங்க மூணாவது எப்படி எப்படின்னா நீங்கள் ஒரு யூனிட் ஒரு யூனிட் கணக்கு கொடுக்கலாம் யூனிட்டு கணக்கு எப்படின்னா ஒரு ஏழு ஃபீமேலும் மூணு மேலும் அப்படிங்கினா ஒரு பத்து மொயல்னால் ஒரு யூனிட் சொல்லுவாங்க அந்த ஒரு யூனிட் அளவுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் பொதுவாகவே ஒரு யூ ப்யூ பியூர் பீரியடுனால் என்ன ரேட் அப்படின்னு தெரியல இப்போ நார்மலாக எல்லா நார்மலாக உள்ள ஒரு பீரியட்லாம் என்னென்னா ஒரு டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் த்ரீ மந்த்ஸு எயிட் மந்த்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு யூனிட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுவுமே நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்கிறத விளம்பரப்படுத்து நீங்கள் தான் விளம்பரப்படுத்திக்கிறோம் யாரும் உங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு வேறு யாரும் உங்களை வந்து விற்பனை வாய்ப்பு செஞ்சு தர மாட்டாங்க நீங்கள் வளர்க்குன்னா நீங்கள் தான் சொல்லணும் எல்லாேருமே என்ன சொல்லுவாங்கன்னா ரேபிட்டை வளர்த்துருவோம் வளர்க்குறதுக்கு ரேபிட் தருவாங்க ஆனால் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நாங்கள் யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறதாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்களே நம்மகிட்ட இருக்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் எங்கிட்ட ரேபிட் இருக்குது நாங்கள் வந்து யூனிட் அளவுக்கு கொடுப்போம் பண்ணையாளாக இருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் எங்கிட்ட என்னென்ன பிரீட்டு இருக்குது எல்லாத்தோட இது மகத்துவத்தை நீங்கள் தான் சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட நீங்கள் புரிய வைக்கணும் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்டு என்னென்னா நீங்கள் வந்து எப்படி சந்தைப்படுத்துது அப்படின்னு விளம்பரப்படுத்துதுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கு அதுக்குள்ளே உள்ள வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சேல்ஸ் இருக்கிறத ஃபுல்லாமே நீங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபேஸ்புக் குரூப்லேயும் நீங்கள் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலில் உள்ளவங்களே வந்து 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 வீட்டில் வந்து வழக்கறதுக்காகவே வாங்கிட்டு அதிகமானாலும் வாங்கிட்டு போவாங்க இப்போ எங்களை பொறுத்த சொன்னீங்கன்னா நாங்களாம் இது வரைக்குமே நாங்கள் வந்து வெளியில் வந்தவங்க நாங்கள் கொடுத்து கொடுத்து மீட்டுக்கு கொடுத்ததே கிடையாது நாங்கள் ஃபுல்லாக பெட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சேல்ஸ் இருக்குன்னு சொன்னாலே வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதே போல் நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சுத்தமான தரமான முயலாக கொடுக்கணும் நீங்கள் வந்து நோய்வாய்ப்பற்ற முயலையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எதையும் கொடுக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரிப் வந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்ககிட்ட போனீங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் நல்லா ரேப்டாக தருவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் உங்களை வந்து தேடி வர்ற மாதிரி நீங்கள் தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்கள் அதே மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு நார்மலாக பெட் ஷாப்ல இருக்குது நீங்கள் கொஞ்சம் குறைச்சி தாங்க நான் உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் குறைச்சி குறச்சி கூட கொடுத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பேரை வந்து கூப்பிட்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட நம்ம வந்து விருப்ப விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் பொதுவாகவே சொல்ல போனால் நாங்கள் சொன்ன செகண்ட் மெத்தடு தேர்ட் மெத்தட் ஃபோர்த் மெத்தடு நீங்கள் வந்து முறைப்படி செய்ங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சா பெட் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறதை காட்டிலும் நீங்களாக விற்பனை செய்து உங்களுக்கு வந்து அதிகமான அதிகமானவங்களும் வந்து ஒரு லாபத்தை தரும் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கும் நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் விற்கிங்கன்னா உங்களுக்கு பெட் ஷாப்பில் இருந்து வாங்க வாங்குறவங்க அது எப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் வாங்குவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு 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 பேருக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களை வந்து லாபத்தை பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது உங்களால் சேல்ஸ் பண்ண முடியுன்னா பெட் ஷாப்பில் கொண்டு போய் கொடுங்க முடிஞ்சளவு நீங்களே எங்கள் இருக்குது அப்படி எங்கிட்ட ரேபிட்டி இருக்குது சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் தான் எல்லாம் சொல்லி நீங்கள் தான் ஓரளவு விளம்பரப்படுத்தி நீங்கள் தான் ஒரு விற்பனை பண்ணணும் நாங்கள் எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக பெட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் பொதுவாகவே எங்கிட்ட வந்து ரேபிட் பன்னீர்ஸ் எங்கிட்ட வந்து எப்போ இருக்கே நாங்கள் வந்து சேல்ஸ் இருக்குது சொன்னாலே பசங்கள் எல்லாமே சின்ன பசங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அழகுக்கு வளர்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க இருக்கா பன்னி பன்னிஸ் இருக்கா குட்டி போட்டிருக்கா குட்டி இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க நான் இருக்குன்னு சொன்னாலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு சூழ்நிலை நாங்கள் கொடுத்தாலுமே நாங்கள் வந்து ஃபார்மில் வந்து நாங்கள் வந்து மீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு ஷாப்பு கடை இருக்குது அந்த கடையில் உங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களே கிளியர் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் விற்பனை வாய்ப்பில் உங்களுக்கு எதில் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டுக்கு கொடுக்கறது காட்டிலும் அதே போல் நீங்கள் யூனிட்டாக கொடுக்கறது காட்டிலும் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது நாள் குட்டியாக நீங்கள் வந்து குட்டியாக நீங்கள் கொடுக்குறது தான் உங்களுக்கு லாபம் அதனால் நீங்கள் குட்டியாக சேல்ஸ் பண்ணுறவே அதிகளவு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி